போகின்றேன். தாங்கள் யார்? தங்களை நெருங்க முடியவில்லை. தெய்வீக புருஷராக தெரிகிறது. தாங்கள் எங்கே பிறந்தீர்கள்? தங்கள் வரலாறு தான் என்ன? என் கதையை கேட்க வேண்டுமானால் மறைந்திருந்தால் சொல்கிறேன். மறைந்திருக்க முடியுமா? பறவைகளும் பேசை மாதர்களும் விலங்கினமும் ஓர்படியோடு நின்றவன் தள்ளரும் புகழறி சந்திர பெயர் வள்ளல் வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் ஆண்டதும் போ ராஜாங்கம் ஆண்டதும் போ நீ தாங்கம் ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே. அங்கம் வங்கம் கலிங்கம் குறுகுந்தள மரணமச்சம் பிராடம் அவந்தி கரசம் கன்னடம் குச்சரம் குடகு ஆந்திரம் சூரசேனும் கொங்கணம் ஒட்டியம் காஷ்மீரம் கர்நாடகம் குறுகுவிந்தம் பப்பரம் கோசலம் சாலவம் போடமகதஞ்சகம் கொல்லம் நேபாளம் நடனம் கங்கணம் கேகயம் கேரளம் பல்லவம் சிந்து சீனம் சோனகம் திராவிடம் துளபமும் யுகந்திரமும் தீர்க்கமும் சோழயவனம் வங்காளம் சிங்களம் சம்பீரம் சாவகம் மாளவ விதப்பம் காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை தெய்வமே ஐம்பத்தாறு நாட்டை நாளாண்டதும் போய் சுடுகாட்டை ஆள வைத்தாய் தெய்வமே. ஆதியில் தக்கனானவன் சுகரணியின் மாதை மணந்து சுகரணியானவள் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கபிர் விரத நோன்பை அனுஷ்டித்து 27 பெண்மகுவளை பெற்றெடுத்தாள். 27 பெண்மகுவளை பெற்றெடுத்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை புல் பூசம் பூசம் ஆயில் எம் மகம் பூரம் உத்திரமத்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டி மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கும் நாமமிட்டு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அழைத்து தக்கனானவன் 27 மாதர்களையுமே மனம் செய்து கொடுத்து ஏக போகமாக இல்லம் நடத்த கடவுது என்று அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடனே சந்திரனானவன் அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் இன்புற்று வாழ்ந்ததினால் 26 மாதர்களும் தந்தையாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான். சந்திரா, என்னுடைய வார்த்தையை மீறி நடந்து விட்ட காரணத்தினால் உனது சோரச கலைகள் அத்தனையும் ஈனமாக கிடவது என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடனே சந்திரனது சோரச கலைகள் எல்லாம் ஈனமாகிவிட்டது. 27 மாதர்களும் மறுபடியும் தந்தையிடத்திலே வந்து வாழ்வு பெற வேண்டுமே, நாயகனை காப்பாற்றுங்கள் என கேட்க தக்கனானவன் பார்த்தான், இனி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலையில் தேயவும் பௌர்ணமி என்று 27 மாதர்களுடன் இன்புற்று வாழக் கடவுது என்று அனுப்பி வைத்தார். நீராடி எழுந்த சந்தன் ரிஷியனது சாபத்திற்கு நங்க பெண்ணுருவாக மாறிவிட்டான். சபத்திற்கு இறங்கி மகாவிஷ்ணுவானவர் வந்து சந்திரன் பெண்ணுருவாக இருப்பதை பார்த்து பக்கத்திலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய பயனாக அங்கோர் ஆன்மகவு பிறந்தது. அந்த ஆன்மகவை தருகிலையிலே கடத்திவிட்டு பெண்ணுருவாக இருந்த சந்திரன் அழைத்து வந்து மறுபடியும் அந்த குளத்திலே மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே இருக்கின்ற கௌத மகர்ஷியை மகாவிஷ்ணுமானவர் அழைத்து
இந்த குழந்தையை கொடுத்து இவன் தகலகலா வல்லவனாவான். மெய்யன்றி போய் சொல்ல மாட்டான், தந்தாரம் விட்டு பிரதாரம் இச்சிக்க மாட்டான். இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சச்சக்கரவர்த்தியாக வருவான். இவனை திருச்சங்கராஜன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் கொடு என்று உத்தரவு செய்து இவன் அரியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தமையினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரையும் தெய்வமே அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் இழந்தேன். தெய்வமே தெய்வமே, நான் நீதியோடு 56 தேசத்தையும் ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போச்சே. தெய்வமே அம்மா, செங்கோல் பிடித்ததும் போச்சே, சவம் சுடுகோல் பிடிக்கவும் ஆச்சே. தெய்வமே தெய்வமே, அங்கு காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை நோக்கும் போது, ஏ பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகு கடுமையாகி மயானத்தை காக்க போகிறாய் என்று அந்த சண்டாளி அன்றே ஒரு வார்த்தை சொன்னாள் இல்லையே. காளிகா தேவி கொடுத்த தேரிலே சென்று கண்ணமாபுரி அடைந்து மதிதையன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரவதியும் கருவுற்றால் எனக்கு ஓரா மகளை பெற்றெடுத்தார். எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேத பாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூழ நான் பெற்ற என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே ஆண்டவா. பெயினுமே இதுதான் அப்பா என் கதை, கேட்டீர்களா? என் கதையை கேட்டீர்களா? இந்த உலகத்தில் ஆண்டவனே இந்த தண்டனையை என்னோடு நிறுத்திவிடு அப்பா, என்னோடு நிறுத்திவிடு. யாருக்கும் தந்து விடாதே அப்பா, நீ யாருக்கும் தந்து விடாதே அப்பா. என்னடே எப்ப வந்த உள்ள ரொம்ப திமுர் பிடிச்ச உடனே நல்ல மேல தூவு, அந்த பக்கத்தான் தள்ளிப்படி மேல தூவு. பரவலத்தான் அம்மா, பரவல வீட்டுக்கு போயிருந்தேன், வீடு பூட்டி இருக்கு. வள்ளி எங்க போயிட்டா? கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க, அதை பார்த்து தோட்டத்தை வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். ஏண்டா நீ போற வேற என்னடா ஆச்சு? பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது மல்லிக்கிட்ட இருக்கு, அது இப்ப வேணும். சரி நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போறமே வாழை போட்டு நிப்பியோட நெல்லு முட்டையெல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? தாங்களும் சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி வள்ளி எங்க? குடிசுல இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தா செல்லாத்தா போட்டுல மாரியத்தா சாமிக்கு போறவன வர சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறாத்தா. அட ஏண்டா சோத்த இந்த உருட்டு உருட்டுற, உருட்டி உருட்டுதான் அப்படியே ஆத்தாலே உருட்டிட்டேன். நான் ஒருத்திருக்க என்ன உருட்டிடு. அம்மா போமா. ஆத்தா அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பெசிஞ்சுகிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க, இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்ன ருசி இல்லைங்கிறிய? ருசியாட்டா இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியாட்டா இருக்குது, போய் சொல்றாரு. நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடறான். என்னங்க
அண்ணி, ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சதானே, 10 நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. நீ மரும போற புள்ள தச்சு வெயில வர வந்துட்டு இருக்கா, என்ன அடியுது? ஒரு வாரமா சரியா மூஞ்சி குடுத்து பேசுறது இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறதும் இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறதும் இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயித்த பட்டி போட கூடாது. நீ இதே சோறுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, போதா அத்தோட பேசுறேன். வீட்டுக்கு வரதுல சோறு திங்கறதுல இந்த பொண்ணு கூட்டு இந்த பாடுபடுத்துறான். ஒரு குறையும் இல்ல. இன்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான், இன்னைக்கு இப்படி பேசிட்டு போறான். சொல்ல காத்திருக்கிற, ஒரு வீல் காத்தடிக்க இவ்வளவு நேரமா? சும்மாரா, நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறணும் தானே, ஓட்ட பம்பு வச்சிருந்தா அப்புறம் ஏறுறேன். உனக்கு தம் இல்ல, பம்பை ஏன் போட சொல்ற? கொண்டையா இந்த விலைய. முடிஞ்சு போச்சு, அடிச்சிருக்கு 10 பைசா கூட. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன், நீ ஊரை உழுத வீட்டுல உழவச்சிருவிய.